கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்ற அறிவு பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address: Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Reddy Building, first floor, Balaji Nagar, Hebbakodi, Electronic City Post, Huzur Road, Bangalore 100. Contact 9888-64-53-466, 9986-454-095. 9972427152. 1 பேதுரு 5 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். முதல்ல சொல்றாரு, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு கைக்குள் அடங்கிருங்க. ரெண்டாவது சொல்றாரு, கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். 8 வசனம், தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவளாக இருங்கள். இன்னும் சொல்ல விழித்திருங்கள். சொல்லுங்கள், விழித்திருங்கள். பாருங்கள், இந்த தெளிந்த புத்தின்னு சொன்னால் சவுண்ட் மைண்ட் நல்லா இருக்கணும், தெளிவாக இருக்கணும். பாருங்கள், அடுத்து சொல்கிறார், விழித்திருங்கள்னு சொன்னால் அலாட்டாக இருக்கு, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானும் கர்ஜிக்கும் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான். முதல்ல சொன்னார் அவர் கையில் அடங்கிருங்க, அடுத்து சொன்னார் கவலை அவன் மேலே வச்சுருங்கன்னாரு, அடுத்து சொல்கிறாரு தெளிந்த புத்தி உள்ளனாரு விழித்திருன்றாரு, அடுத்து சொல்கிறாரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு, கர்ஜிக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோன்ற பிசாசானவன். 9 வசனம் முதல் வரி, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது யார் செய்ய வேண்டியது? பாருங்கள், நான் பலத்த கைக்குள்ளே தாங்க இருக்கிறேன், அவர் பலத்த கைக்குள்ளே இருக்கிறேன். கடவுள் தான் என் அடைக்கலம், கோட்டை, துருகம், என் நம்பிக்கை, அதான் அவர் கை, அதுக்குள்ளே நான் இருக்கிறேன். அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறார் பாருங்கள், கவலைப்படாதன்றாரு. அதுக்கடுத்து ஒன்று சொல்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவனாரு விழித்திருன்றாரு. அதுக்கடுத்து சொல்கிறாரு, பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், உன விழுங்களான்னு வகத்தர்றான்னு. பிசாசுனா பிசாசுக்குரிய கிரியைகள் எல்லாமே சொல்லலாம் பாருங்கள், தரித்திரம், தோல்வி, பயம், எதிர்காலத்துக்குரிய பயம், வாழ்வுக்குரிய பயம், பணத்துக்குரிய பயம், எப்படி வாழப்போன்ற பயம், இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற காரியம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் பாருங்கள் எப்படி நிற்கிறா, எதிர்த்து நில்லுன்றார். சொல்லுங்கள், விசுவாசத்தில் எதிர்த்து நில்லுங்கள். எப்படி எதிர்த்து நிற்கிறது? இப்போ எல்லாமே தானாக நடக்குது, நான் அவர் கையில் தான் பிரதர் இருக்கிறேன். பேதுரு சொன்ன மாதிரி அவர் கையில் தானே பிரதர் இருக்கிறேன், பலத்த கைக்குள்ளே இருக்கிறேன் பிரதர், பலத்த கைக்குள்ளே இருக்கிறேன். பலத்த கைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். சொல்லுங்க, விசுவாசத்தில் எதிர்த்து நில்லுங்கள். அப்படின்னா என்ன? எந்த பிரச்சனை வந்தாலும் தளர்ந்துடாத, எந்த பிரச்சனை வந்தாலும் பயந்துடாத, எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் திகில் அடைஞ்சிடாத, நம்பிக்கை இழந்தாத, நீ வந்து ஒரு மாதிரி குழம்பி போயிடாத, எதிர்த்து நில் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ நில்ல கற்றுக்கொள் விசுவாசத்தில். ஆமென். ஏன் அவ்வளவு உறுதியா சொல்றாரு? ஏன்னா பாருங்க, கிருபை என்பது ஒரு பரிபூர்ணம், நான் சொன்ன இல்லைங்களா, எல்லா நிறைவும் உள்ளடங்கி இருக்குது பாருங்க, அதான் கிருபை. கிருபையில இப்போ சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, வெற்றி இருக்கு, நன்மை இருக்கு இல்லையா. இப்போ நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன். வேதம் சொல்லுது இல்லையா, விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு ரட்சிக்கிட்டீர்கள். விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு, அப்ப விசுவாசம் எதை கொண்டிருக்கணும்? கிருபையை கொண்டிருக்கணும். விசுவாசம் எதை கொண்டிருக்கணும்? கிருபையை கொண்டிருக்கணும். கொண்டிருக்கணும்னு சொன்னா கிருபைக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வைத்து கொண்டிருக்கணும். கொண்டிருப்பது, கொண்டிருன்னு சொன்னா அதை கொள்முதல் வைத்திருக்கிறது. அப்ப விசுவாசம் கிருபையை கொண்டு நோயை எதிர்த்து நிற்கும். விசுவாசம் கிருபையை கொண்டு தரித்திரத்துக்கு எதிர்த்து நிற்கும். விசுவாசம் கிருபையை கொண்டு தோல்வியை எதிர்த்து நிற்கும். விசுவாசம் கிருபையை கொண்டு எல்லா விதமான போராட்டம் எதிர்த்து. ஹல்லேலூயா. அதன் பேர் விளங்குது.
சும்மா எதிர்த்து நில்லு பிரதர் எதிர்த்து நில்லு பிரதர் நான் உங்களை சொல்ல முடியும். எப்படியாவது நில்லுங்க பிரதர், எப்படியாவது நில்லுங்க பிரதர், எப்படியாவது நிற்காதீங்க பிரதர், இப்படி தான் நிற்கணும். ஏமே எப்படியாவது நிற்கிறதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறோம், எப்படியாவது போய் நிற்க முடியுமா? விசில் ஓதும் போது ஓடுறோம் பிரதர், பரவாயில்லன்னு. எப்படி போய் நிற்பீங்க? எப்படியாவது நிற்கிறேன் பிரதர். இல்லை இல்லை, தயாராக நிற்கிறது கரெக்ட் ஸ்டெப்பில். அவன் அங்கே ஸ்டார்ட் விசில் ஊதத்துக்கு முன்னாடி பொசிஷனுக்கு வந்து நின்று ஆகணும். ஏமே அவன் அந்த பொசிஷனுக்கு வரணும், அந்த சத்தம் கேட்ட ஒழிக்க அப்படி டிவிலன்றதுக்குள்ள அவன் கால் அங்கே மூமெண்ட்டில் வந்து ஆகணும். ஏமே எத்தனை பேர் தெரியுது? அதான் வந்து விசுவாசத்தில் நிற்கிறது. அப்படின்னா என்ன? அல்லாட்டா நிற்கிறது. பிரச்சனையா வா நான் பார்த்துக்கிறேன், நோயா நான் வா பார்த்துக்கிறேன், தரித்திரமா நான் வா பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நான் விசுவாசத்தை கிருபையை கொண்டு, சொல்லுங்க கிருபையை கொண்டு. அப்போ கிருபையை கொண்டுனா கிருபைக்குள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாக நின்று பிசாசுக்கு இப்போ என்ன செய்கிறேன்? எதிர்த்து நிற்கிறேன். ஏமே ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர், கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டார். கர்த்தர் எப்படியா செய்வார் பிரதர்? நிச்சயமாக செய்ய மாட்டார். ஏன்? ஏன் அவர் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு எல்லாவற்றையும் உங்கள் கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். ஏமே சொல்லுங்கள், எல்லாம் கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்கிறார். எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன தேவை? எல்லாம் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நிற்கிறது தான் என்னுடைய வேலை. இப்போ நம்ம வந்து இந்த சோம்பேறி கிறிஸ்தவங்களாயிட்டோம், ஒரே ஒரு வரி தான், எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது பிரதர், எல்லாம் ஆண்டவன் கையில். உன் பிள்ளை எப்படி இருக்கிறான், என்ன நான் செய்வேன், பெத்தேன், எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது பிரதர். அப்போ ஏன் வீட்டு பீரோவை மாத்திரம் பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்க? அதுவும் ஆண்டவன் கையில் இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது தானே. திருநா வந்து திருடின்னு போகும்போது ஆண்டவன் கையில் இருக்குது பிரதர் சொல்ல வேண்டியதானே. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? எதுக்கு காரை பூட்டி பூட்டி இழுத்து பார்க்குறீங்க? ஒரு பைக்கை போட்டால் கூட ஆண்டில் ஆட்டி ஆட்டி ஏன் பார்க்குறீங்க? அப்படியே விட்டுட்டு சாவி விட்டுட்டு வர வேண்டியதானே. ஆண்டவனுக்கு சித்தமானால் இந்த வண்டி நான் திறந்து வச்சுட்டு போகிறேன் இருக்கட்டும், சித்தம் இல்லைன்னா இல்லாமல் போட்டோம். நிச்சயமாக அந்த இடத்துல வண்டி நிற்காது, 10 நிமிஷத்துக்கு மேலே நிற்காது. அதே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். உண்மைதானே சொல்லுங்க, உண்மைதானே? இதெல்லாம் அறிவாக வேலை செய்கிறோம், ஆனால் மற்றதை மட்டும் ஆண்டவன் கையில் கொடுத்துட்டேன் பிரதர். அவருக்கு வந்து அவன் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், போங்க, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் கத்துட்டு மாட்டேன், எல்லாம் அவர் கையில் அவருக்கு பிடிச்சா கொடுக்கட்டும். நீங்கள் கோச்சிக்கிறதுனால என்ன பரலோகமே அப்படியே திறந்து நின்றுரும் நினச்சிட்டிங்களா? இல்லை நீங்கள் இல்லை நான் ஒன்றும் நான் கோயிலுக்கு போய் போய் சளிச்சு போச்சு நான் இனி போக மாட்டேன், இன்னும் ஆண்டவன் எனக்கு செஞ்சுட்டான், வராத. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியே என்ன நடந்து போச்சுட்டு ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், ஏன்னா எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆள், எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும் என்ற நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் எதிர்த்து நிற்பேன் சொல்லுங்க. பிசாசே உன் கிரியைகள் அனைத்திற்கும் நான் எதிர்த்து நிற்பேன். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்ல விஷயம் பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்போ நீ எதிர்த்து நிக்கலன்னா அவன் என்ன பண்ண மாட்டான்? நீ எதிர்த்து நிக்கலாம், அவன் என்ன பண்ண மாட்டான்? ஓடி போக மாட்டான். நீ எதிர்த்து நிக்கலன்னா அவன் உங்களோடு கூட உட்காந்து சம்பாஷணம் பண்ணுவான். நீ எதிர்த்து நிக்கலன்னா அவன் உங்களுடையது அவனுடையது ஆக்கி கொள்ளுவான். நீங்க எதிர்த்து நிக்கலன்னா அவன் உங்களுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தியும் சொகையும் அவன் எடுத்துக்குவான். நீங்க எதிர்த்து நின்னாதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வாசிச்சு பாருங்க, அப்படியே யாகோபு 1:16 என் பிரியமான சகோதரரே, மோசம் எதுக்கு மோசம் போகாதிருங்கன்றாரு. எதுக்கு மோசம் போகாதுன்றாரு பாருங்க. மோசம் போகிறதுன்னா என்னன்னா, பிசாசு உன்னை மோசம் போகிறதுக்கு நீ இடம் கொடுக்காதன்றாரு. ஏமே பிசாசு உன்னை மோசம் போக்குறதுக்கு நீ என்ன பண்ணாத? இடம் கொடுக்காத. பாருங்க இதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த வசனம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாருங்க, காலைல பேசும்போது நல்ல ஒரு நல்ல தாட், நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள வந்துச்சு பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் சொல்றத கேட்கறது தான் கீழ்ப்படுகிறது. கரெக்டா? கர்த்தர் சொல்றத கேட்கறதுக்கு பேர் தான் என்னதுங்க? கீழ்ப்படுகிறது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ சுகத்தோடு வாழ வேண்டும். இதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சு ஆகணும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் சுகத்தோடு வாழணும், நான் கீழ்ப்படினும். அப்போ நோய் வந்தால் நான் என்ன பண்ணி ஆகணும்? எதிர்த்து நிற்கணும். இப்போ ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நோய் வரும்பொழுது இப்படி சொல்றாங்க, கர்த்தருக்கு சித்தம் நான் நினைக்கிறேன் பிரதர். இப்போ பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது பிரதர், அப்படி தான் இருக்கணுன்றாங்க. அப்புறம் ஒரு முறை ஊழி ஆரம்பித்த புதுசில் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாருங்க.
சரி ஃபோன் பண்ணாங்களே உடம்பு சரியில்லையே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த நோய் என்னவே எனக்கு பிடிக்காது பாருங்கள் அந்த நோயை நான் வெறுக்கிறேன் அது எனக்கு சுத்தமாக எல்லாம் பிடிக்காது சரி அந்த அம்மா ரொம்ப சொன்னாங்களேன்றதுக்காக நானும் இங்கேருந்து புல்லட் எடுத்துன்னு பெட்ரோல்லாம் போட்டு ரொம்ப தூரம் பாருங்கள் போய் அங்கே போய் ஜபம் பண்ணால் அந்த அம்மா இதே உட்காந்துச்சு பாருங்கள் ஜபம் பண்ணுற வரையும் அமைதியாக இருந்துச்சு ஜமெல்லாம் பண்ணி முடித்தேன் முடித்த உடனே சரிம்மா ஏன் அப்படியே இருக்கிறீங்க நான் தான் ஜபம் பண்ணினேன் ஏன் நீங்கள் சந்தோஷமாகக்கூடாது கடவுள் சுகம் கொடுப்பார்னா அந்த அம்மா சொல்லுது இந்த வியாதியை அவர் மகிமைக்காக தான் கொடுத்துருக்குறாருன்னு நான் நினச்சிட்டேன் எப்படி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க ஒரு மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி வாயான்னு கூப்பிட்டு அந்த மாதிரி சபைக்கு வரதில் பாருங்கள் புல்லட் எடுத்துன்னா அதுக்கு பெட்ரோலை போட்டு இங்கேருந்து மனக்கட்டு அவ்வளோ தூரம் ஓட்டின்னு போய் வீட்டில் உட்காந்து நான் ஜபமும் பண்ணிட்டேன் பாட்டெல்லாம் பாடி வசனெல்லாம் வச்சு ஜபமும் பண்ணி முடிச்சுட்டு உட்கார இப்போ அந்த அம்மா சொல்லுது இது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாரு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னேன் ஏம்மா அதுக்கு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணேன் பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன் எப்படியெல்லாம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா நம்மளை வச்சு பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன் அப்படியாவது ஒரு வேலை கத்துறதுக்கு சித்தமானா ஓ இப்போ நான் ஜபம் பண்ணுறது சித்தமாக என்னன்னு தெரியாது நோய் இருக்கிறதும் சித்தமாக என்னான்னு தெரியாது இல்லைப்பா சார் இது வந்து இப்போ ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது நான் வந்து கத்துட்டு நினச்சிட்டேன் ஒரு வேலை கத்துறதுக்கு இப்படி தான் இருக்கும் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ரொம்ப கோபம் இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு பல வருஷமாக ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் மெம்பர் வேறு பாருங்கள் நான் அந்த சபைக்கு போகிறேன் எங்கள் பாஸ்ட் பேர் தெரியுமா நான் எங்கள் ஞானஸ்தானம் எடுத்தேன் இதெல்லாம் இவ்வளோ பற்றி சொல்லிச்சு இதெல்லாம் என்ன புரோஜனம் பாருங்கள் பத்து பிசாவுக்கு புரோஜனம் கிடையாது அந்த அம்மாவுக்கு சொன்னேன் நோயின்னா என்ன தெரியுமா நமக்கு விளக்கு பேசுகிற பாருங்க நோயின்னா என்ன தெரியுமா அந்த அம்மாவுக்கு சொன்னேன் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்கம்மா அப்படின்னு கேட்டேன் சுகமாக்குறதுக்காக தான் நோயாளிங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சுகம் கொடுக்குறதுனா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்குறாங்க இல்லையா அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆட்களே நோயில் மனிதன் வாழ்வதை விரும்புவது கிடையாது அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எதுக்காக இருக்குதுன்னா நோயில் வர யாரையுமே இங்கே உள்ளே வந்தால் அவன் சுகம் ஆகணும்னு தான் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா அதான உண்மை அதுக்காக தான் பாருங்கள் மனக்கட்டு படிக்கிறான் அதுக்காக ஆப்ரேஷன் தேட்டர் ஆயிரக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்குறாங்க வெளிநாட்டிலேருந்து தரவிக்கிறாங்க மருந்து மேலே மருந்து கண்டுபிடிக்கிறான் நோய் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கிறான் இந்த மருந்து சரியில்லை அந்த மருந்து கண்டுபிடிக்கிறான் இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மருந்து கம்பெனிங்க உருவாயிருக்குது மெடிக்கல் ஸ்டோருங்க வந்துருக்குது ஹாஸ்பிட்டல் வந்துருக்குது எல்லாரும் போராடுறாங்க யாருக்காக மனிதனுக்கு நோய் இருக்க கூடாது நான் சொன்ன நம்மக்கு இவ்வளோ மனுஷன் போராடி நோய்க்கு எதிர்த்து நிற்கிறான்னு சொன்னால் மனிதனே நோயை வெறுக்கிறான் கடவுளாக போய் நோயை விரும்புவார் ஏமே இவ்வளோ மனுஷனே நோயை வெறுக்கிறான்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது நானே உன் பரிகாரின்றாரு ஏமே நானே உன் பரிகாரி அப்போ நானே உன் பரிகாரின்றவராக வந்து கர்த்தருடைய சித்தமானால் அவருடைய நோய்கை சுமந்து கொண்டு நான் மறிக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் நீ ஒரு வேளை இங்கே செத்து மேலே போனால் கூட கர்த்தர்கிட்ட அடி தான் வாங்க போகிற நீ ஏன் தெரியுமா நோயில் செத்துன்னு அவருக்கு மகிமை கிடையாது எத்தனை பேர் தெரியும் நோயில் செத்த மகிமை கிடையாது யாருக்குமே பிடிக்காதுங்க ஒரு நோயில் செத்து போகிறது யாருக்கும் பிடிக்காது அது கர்த்தருக்கா பிடிக்க போகுது இந்த அம்மாவுக்கு அதில் ஒரு பெரிய பெருமை பாருங்கள் இந்த மாதிரி அறிவீனமான வகையில் நிறைய காரியத்தை வளர்த்து வச்சுக்கிறாங்க பார்த்து பாருங்கள் யாக்கோப்பு 1:17 சொல்லுது பாருங்கள் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவ்விடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை எப்படி சொல்றாரு பாருங்க சொல்லுங்க நன்மையான எந்த ஈவும் அப்ப பரலோகத்தில் என்ன இருக்குன்னா நன்மையான ஈவு பரலோகத்தில் என்ன இருக்குதுன்னா பூர்ணமான வரம் சொல்லுங்க பூர்ணமான வரம் அப்ப நன்மையான ஈவுகளும் பூர்ணமான வரம் தான் அங்க பரலோகத்தில் இருக்குது அங்க கேன்சரும் நோயும் புண்ணையும் கடத்துறது கூட கூட வச்சில்ல பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தா என்ன இறங்கி வரணும் நன்மை பரலோகத்தில் இறங்கி வந்தா என்ன இறங்கி வரணும் பரிபூர்ணம் சொல்லுங்க பரிபூர்ணம் நோய் கிடையவே கிடையாது இதெல்லாம் பாருங்க மாமலாம் ஏத்திக்கிறது அப்ப நோய் வந்தா நம்ம எதிர்த்து நிக்க தெரியாது நோய் வந்துச்சுன்னா இது பரலோகத்திலிருந்து வரலையே நம்ம யோசிக்கிறது கிடையாது நோய் வந்துச்சுன்னா இது தப்புன்னு சொல்லி அதுக்கு எதிர்த்து நிற்க தெரியாது நம்ம என்ன பண்றோம் அதனால விரத அப்படின்னு விட்டுட்டு போயினே இருக்கிறோம் ஏமே கர்த்தருக்கு சித்தம் எல்லாமே கர்த்தருக்கு சித்தம் உபாகமும் 30 வாங்க 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன் வைத்தேன் இல்லையா பாருங்க ஏதேன் தோட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தர் உண்டாக்குனார் அது ஏதேன் தோட்டத்தில் ஒரு நன்மை தீமாரியத்துக்கு மரம் இருந்துச்சு இதை புசிக்காதன்னு கர்த்தர் சொன்னார் சொன்னாரா இல்லையா
மனிதனுக்கு ஒரு சுயாதீனத்தை தராருங்க. மனுஷன் எப்படி செயல்படவேணும்னு விரும்புறார் கர்த்தர். அப்பா நீ நன்மையே இருக்குது தீமையே இருக்குது, தீமையை பார்க்காத, தீமை தேவை கிடையாது. கர்த்தரை சொல்றாரு இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், அதனால இது வேண்டாம்ப்பா, நீ நன்மையை தெரிந்துகொள், நன்மையில வாழு, நன்மையே இரு, நன்மையில இருன்னு சொல்லி தரார் பாருங்க. இப்ப பாருங்க தீமை தானா வந்துச்சா? பழம் வந்து அவன் தூங்கும் போது ஆன்னு கொட்ட விடும் போது வாயில போய் விழுந்து முழுங்கிட்டானா? சொல்லுங்க எப்படி போச்சு பழம்? ஒருவேளை மறைச்சி கிரிச்சி ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்கும்போது பண்ணில் வச்சு சாக்லேட்டில் வச்சு குடிப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது விசாஸ்தானமாக அந்த பழத்தை மறைச்சி கிரிச்சி கொடுத்துட்டானா? ஆண்டவரே நான் சாப்பிட்டது சாக்லேட் என்று நினைத்தேன், அதுக்குள் மாத்திரை எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவில்லை, அப்படி எதனா கொடுத்தானா? சொல்லுங்கள், விரும்பி செஞ்சானா வெறுத்து செஞ்சானா? விரும்பி செஞ்சான். கையில் பழம் கொடுக்கும்போது அவனுக்கு தெரியும் பாருங்க, விரும்பி செஞ்சான். அப்படின்னா பாருங்க மனிதன் அதை விரும்பினா, அவன் ஏற்படுத்தினான், தேவன் அவனுக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறார் இப்படி வாழியான்னு. அதெல்லாம் அவன் எதை விரும்புகிறானோ அது நடக்குது. அதுக்கு பின்பாக தான் நிர்வாணியானா, அது பின்பதாக தான் கொலை, அது பின்பதாக தான் துரோகம், அது பின்பதாக தான் பாவ செயல், அது பின்பதாக பூமி சீர்கெட்டு போச்சு பாருங்க. அப்ப மனிதன் அனுமதித்ததுனாலே கடவுளுடைய நன்மைகள் அங்க பாருங்க கெட்டு போச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி இப்ப எல்லா தீமையும் எடுத்து போட்டு எல்லா தீமைக்கும் ஒரு முடிவை கட்டிட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, இப்ப நான் உனக்கு சொல்றேன், என்னை ஏத்துக்கோ, என் மூலமா ஒரு அனுமதியை உள்ள கொடு, உன் வாழ்க்கை நன்மையா மாறுன்றாரு. ஆமென். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். இதான் க்வெஸ்சன் இல்லையா? பாருங்க ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்கும்போது கூட நாலு ஆன்சர் கொடுப்பாங்க, ஏபிசிடி. இதில் எது கிளிக் பண்ணவோ அது வந்து உங்களுக்கு ஆன்சர், எதை டிக் பண்ணுறீங்களோ அது பதில் வரும் இல்லையா? இங்கே ஆன்சர் எத்தனை ஆன்சர் கொடுத்துக்கிறார் கர்த்தர்? இல்லைங்க, இது கேள்வி. மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதம் சாபம்ன்றது கேள்வி, தெரிந்துகொள் அப்படின்ட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ. அப்போ பதில் என்ன? அங்கே ஆப்ஷனே வைக்கல பாருங்க, அவர் ஏபிசிடி எதை டிக் பண்ணுறியோ நீ அது உனக்கு கிடைக்கும் அப்படிலாம் சொல்ல. அவர் மரணமும் ஜீவனும்னு ஒரு கொஷினை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ ஜீவனை டிக் பண்ணு, அதில் நீ வாழ கற்றுக்கொன்றார். ஏமேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, அந்த வசனம் பாருங்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. ஏமேன். நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். சொல்லுங்க தெரிந்து கொள். பக்கத்தில் பா சொல்லுங்க தெரிந்து கொள். தெரிந்து கொள்றது தான் பிரச்சனையே. விசுவாசன்றது என்ன தெரியுங்களா? தெரிந்து கொள்றது, என்னுடைய நல்வாழ்வை தெரிந்து கொள்றது தான் விசுவாசம். கிருபையில் அடங்கியிருக்கிற அந்த நல்வாழ்வை எப்படி என் வாழ்க்கையில் கொண்டு வர்றது? சொன்ன இல்லையா, கிருபையை கொண்டு. சொல்லுங்கள் கிருபையை கொண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். எப்படி அதை கொள்வது? எப்படி என்னுடைய ஆக்கி கொள்வது? எப்படி அந்த நல்வாழ்வை எடுத்துக்கிறது? இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் பாருங்கள். இதை ஏதோ ஏனாதானமோ நடக்க முடியாது. நடந்தால் நடக்கட்டும், வாட்சா வாங்கிட்டு அப்படிலாம் போக முடியாது. நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் போக முடியாது. என் வாழ்க்கையில் அதை கொண்டு வரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற சரியான சிஸ்டம், அந்த வழிமுறைகளை மேல் கண்ணோக்கமாக இருந்து, அதன் மேல் தீவிரமாக இருந்து, என் எண்ணம், என் பேச்சு, என் செயல், இதெல்லாம் அதன் மேலே கவனமாக இருந்து, அதன் மேல் ஒரு வாஞ்சையாக இருந்தால் தான் அது என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. ரோமர் 8 வசனத்திலே இது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி. இது அல்வா சாப்பிட்றது என்னென்னா, மென்னு முழுங்க தேவை கிடையாது, வாயில் வச்சா அதுவே என்ன பண்ணும், உள்ளே போயிடும். அந்த மாதிரி தான் இந்த ரோமர் 8:28 வச்சுக்குவாங்க பாருங்க, அவர் அல்வா சாப்பிட்ற மாதிரி. அவங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வரீங்க பிரதர், எவ்வளோ சுலபமாக உள்ளே போகுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அன்ஜீமோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்ஜீமோ தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று எது நடந்தாலும் இது சொல்லுவாங்க. ஆமாம் பிரதர், எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கே சொல்லுங்கள், எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கே, எது நடந்தாலும் கர்த்தர் நன்மைக்கு, எது நடந்தாலும் அவருடைய நன்மைக்கு ஏதுவாக கிடையவே கிடையாது. யார் சொன்னது அப்படி? இதை தான் பாருங்கள் அநேகர் இது வந்து, இதை வந்து அதை நான் சொன்ன அல்வா மாதிரி. இது அவங்களுக்கு இந்த எல்லாம் ஆண்டவனால் நடக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது அல்வா வசனம். அப்படியே மென்னாவே கஷ்டப்படாமல் என்ன பண்ணிடும், உள்ளே கொண்டு போய் சேர்த்துணும். இது அதை பற்றி சொல்லலை, இதில் கொஞ்சம் வேலை செஞ்சு காமிப்போம். அன்றிம தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குதுன்னு சொல்லும் போது, அப்போ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக எப்படி நடத்துகிறான்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எதுக்காக இந்த வசனத்தை சொன்னார், இதனுடைய பின்னணி என்ன, ஏன் இங்கே வந்ததுன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அன்றியும் சொல்லுங்கள், அன்றியும் அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்க தானே சொல்லுது. அப்போ அன்றியம்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். அன்றியும் சொன்னால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் அன்றியும் அவர் தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவளாய் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, 26 வாச்சு பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டி கொள்ள வேண்டி நின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தம்மை வாக்கு கடங்கா பெருமூச்சங்களோடு நமக்காக
வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியின் சின்ன இன்னதென்று அறிவார். பாருங்க எப்படியெல்லாம் சொல்லப்படுது பாருங்க. அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் பாருங்க. ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு முதலாவது என்ன செய்கிறாராம், உதவி செய்கிறார். சொல்லுங்க, ஆவியானவர் உதவி செய்கிறார், பலவீனங்களில் உதவி செய்கிறார். பக்கத்தில் அப்போ சொல்லுங்க, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். ரெண்டாவது சொல்கிறார் பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாத இருக்கிறபடியால் சொன்னால் மனுஷனுக்கு அறிவு கொஞ்சம் லிமிட்டு தான். மனுஷன் பாருங்க, ஒரு வரம்புக்குட்பட்டவன் மனுஷன், கடவுள் கிடையாது அவன். அப்போ அவன் சிந்தனை வரம்புக்குட்பட்டது, அவன் செயல்பாடுகள் வரம்புக்குட்பட்டது, எல்லாமே வரம்புக்குட்பட்டது. அதனால இங்கே சொல்கிறாரு, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாத இருக்கிறபடியால் சொன்னால் சில காரியத்திற்கு சில ஜபம் எப்படி செய்து நமக்கு தெரியாது. நான் வரம்புக்குட்பட்டு இருக்கிறதுனால ரொம்ப சின்னதாக யோசிப்பேன், சின்னதாகவே திங்க் பண்ணுவேன், சின்னதாகவே நடப்பேன், இப்படி தான் இருக்கும்னு நான் நினைப்பேன். அப்போனா எப்படி ஜபிக்கிறது, அந்த காரியத்துக்கு எப்படி பதில் வரும் தெரியாது இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு நமக்காக எங்கிருந்து சொல்லுங்க, எங்கேருந்து வேண்டியது செய்கிறார் ஆவியானவர், உள்ளேருந்து சொல்லுங்க, எனக்குள்ளேருந்து. அவர் எங்கே பரலோகத்தில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் போய் ஆவியானவர் இப்போ எங்கே அமுச்சு வச்சிருக்காரு சொல்லுங்க, எனக்குள்ளேருந்து. இப்போ எனக்குள்ளேருந்து ஒரு வேண்டுதலை ஏற்படுத்துகிறார். ஒரு வேண்டுதல் எப்படி செய்ய வேண்டும், எப்படி அதை சரியாக்க வேண்டும், நான் அறியாத இருக்கிறதுனால, நான் பலவீனமாக இருக்கிறதுனால எப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு உதவி செய்து கொண்டு வாக்கு கடங்கா பெருமூச்சல் வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்றது உங்கள் பேர் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். எத்தனை பேருங்க பரிசுத்தவான், பரிசுத்தவான் சொன்னால் ஆபிரகாம்னு சொல்லாதீங்க. ஒரு முறை எழுந்து சொன்ன பாருங்க, விசுவாசத்தின் பெண்மணி பேரை கூறுங்கன்னு சொல்லி ஒரு செமினாரில் போய் பேசணும் பாருங்க. டப்புன்னு ஒருத்தர் சொன்னார், சாரால் அப்படின்னாரு. தேங்க்யூ பிரதர், நல்லா சொன்னீங்க. உட்காருங்க. இன்னொருத்தர் சொன்னேன், எஸ்தர் அப்படின்னாரு. சூப்பர் பிரதர், உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரூத்துன்னாரு. அப்படியே சொல்லிட்டு சொன்னேன், யாராவது தான் பொண்டாட்டியை பற்றி அப்படி பேசினீங்களா? விசுவாசிக்கு ஸ்திரீன்னு சொன்னால் சாரால தெரிது, எஸ்தரை தெரிது, ரூத்துக்கு தெரிது. ஏன் உன் கொண்டாட்டி ஒரு விசுவாச ஸ்திரீன்னு உனக்கு தெரியலையா? அந்த மாதிரி தான் பாருங்க, இங்கே பரிசுத்தவான்னா நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ பண்ணாதீங்க. நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். நான் எப்படி பிரதர் ஆக்க முடியும்? உங்களுக்காக தான் அவர் அதை செய்து முடிச்சு உங்களை பரிசுத்தவான ஆக்கி வச்சிருக்கிறாரு. ஆமென். நான் என்ன பிரதர், என் நிலைமையை பார்த்தா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? உங்கள் நிலைமை கிடையாதுங்க. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவில் மறித்து உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து அவர் உங்களை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காக அவர் பாவியானார். ஆமென். சொல்லுங்கள், நான் பரிசுத்தவான். தைரியமாக சொல்லுங்கள், நான் பரிசுத்தவான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பரிசுத்தவான். ஆமென். இப்போ சொல்லார் பாருங்கள், பரிசுத்தவான்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் சொல்லுங்கள், எனக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று. ஆனால் என் சிந்தையை வந்து கனெக்ட் பண்ணுறாராம். எப்படின்னா கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றாப்புல என் சிந்தை இன்னதென்று அறிவார், அதை ஏற்படுத்துகிறாராம். இப்போ சொல்கிறார் 28, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாக இருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிற, அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஏமே சீர்கட்டு போய் பலவீனங்களை தவறான முடிவெடுத்து ஜெபிக்க தெரியாம சில நேரத்தில் நிறைய குழப்பத்தெல்லாம் போட்டு நம்ம வச்சிருக்கிறோம் பாருங்க. இதை எல்லாவற்றையும் என்ன செய்யறாராம், இந்த கெட்டு போனது, சீர் கெட்டது, தேவையில்லாதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு ஏதுவாது போல திருப்பி காமிக்கிறாராம். ஏமேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. நான் குழப்பி போறதெல்லாம் கூட அவர் என்ன பண்ணி காமிக்கிறாரு, சரியாக்கி காமிக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் குழப்பி போடுறதெல்லாம் அவர் என்ன பண்ணுறா பாருங்க, சரியாக்கி காமிக்கிறார். அதனால தான் சொல்கிறது பாருங்க, நன்மை கேதுவாக நடத்துகிறாருன்னா எப்படின்னா நான் சொன்ன இல்லைங்களா, அந்த மூணு காரியம் 26, 27, 28 நீங்கள் வாச்சிங்கன்னா இவ்வளவு பிரச்சனையில் நான் வேண்டிக் கொள்ளது தெரியாது இருக்கிறதுனால தப்பு தப்பாக ஜெபம் பண்ணி தெய்வ சித்தம் என்னன்னு தெரியாதனால தவறான வகையில் சில சித்தத்தை தேர்ந்தெடுத்து சில பிரச்சனைகளுக்குள்ளாக போய் அடிபட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நான் வரேன். ஆனாலும் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன்னை என் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறபடினால இவ்வளவு குழப்பத்தையும் அது நன்மையான பிரச்சனையை மாற்றி காமிக்கிறேன்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அதனால தான் சொல்ல பாருங்க, இந்த எதிர்த்து நிற்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா, முக்கியமா இல்லையா? ஒருத்தன் வந்து உங்கள் காரை இஷ்டம் என்ன பண்ணுவீங்க, இஷ்டம் பிரதர் காரை இடிச்சிட்டான், இடிச்ச உடனே நினைப்பீங்களா, இறங்கி போய் என்ன காரை இடிச்சிட்ட, வா ஓரங்கட்டு, போலீஸ்காரன் கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு, கேஸை போடு, எவ்வளோ காம்ப்ரமைஸ்க்கு ஒத்து வர, சண்டை நடக்குதா இல்லையா? காரை இடிச்ச உடனே விட்டுட்டு அமைதியாக போயிடுறீங்களா? இல்லை,
உங்க புடவ மேல ஒரு வீட கிராஸ் பண்ணும்போது எதிர வீட்டு பொம்பள வந்து தண்ணி ஊத்திச்சு, ஒரு காய் கழுவுன தண்ணியோ ஏதோ ஒன்று ஊத்திச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல பரவாயில்லங்க, ஏதோ ஊத்திட்டீங்க, சரி ஓகே. ஏமா பார்த்து விட்ட மாட்டா, அறிவு இல்லை, இவ்வளோ பெரிய நல்ல புடவை மேலே இப்படி ஊத்திட்டியே, எதிர்த்து நிற்க தெரியுதுல்ல? ஒரு புடவை கெட்டு போட்டா எதிர்த்து நிற்கிறோம், ஒரு காரு சொட்டையாட்டா எதிர்த்து நிற்கிறோம், இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறோம். ஆனா நோய் வந்துட்டு பாருங்க, ஆண்டவரே ஒரு முக்காடு போட்டுக்குவோம், அங்க போய் அழுதுட்டு இருப்போம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால். ஏன் இங்க எதிர்த்து நிற்க முடியாதா? நான் கேட்கல பாருங்க, இங்க எதிர்த்து நிற்க முடியாதா? இங்க போய் நின்று சண்டை போட முடியாதா? நோய் எனக்குரியது அல்ல, தர்த்தனம் எனக்குரியது அல்ல, தோல்வி எனக்குரியது அல்ல, வேர்வை எனக்குரியது அல்ல, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. இந்த வியாதி மேல எப்படி இருக்க முடியும்? நாலாம் புடவைக்கு வரிஞ்சு கட்டின்னு போய் நிக்கிறது எப்படி நீ ஊத்துவேன்? என் வாசப்படியில நீ ஊத்திருவியா அப்படின்னு கேட்போமா இல்லைங்களா? காரு சொட்டையாயிட்டா வரிஞ்சு கட்டி ரோட்ல நீ சண்டை போறது கிடையாதா? அதுக்கெல்லாம் ரெடி. ஆனா வாழ்க்கை நாறி போய் கிடக்குது, ஆனா அங்க நம்ம சண்டை போறது கிடையாது. அங்க போய் சொல்லுவோம், மூன்று நாள் இப்பொழுது உபவாசம் ஜெபம் பண்ணுவோம். காரு சொட்டையாயிட்டோட உடனே போய் சொல்றது, மூன்று நாள் உபவாசம் ஜெபம் பண்ணலான்னு. என் புடவை மேலே தண்ணி ஊற்றணும், வீட்டு வாசப்பில் தண்ணி ஊற்றினா சொல்றது, இப்போ நான் மூன்று நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலான்னுக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணலாம். சரி அப்படியே வாங்க, காரை சொட்டையானோட கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எதுக்காக இப்படி இடித்தான் என்று எனக்கு தெரியவில்லை, கண்ணீரோட ஜெபம் பண்ணுறது. ஏன் இந்த பம்பளை என் மேலே இப்படி தண்ணி ஊற்றுறாலும் என்று எனக்கு தெரியவில்லை, கண்ணீரோட ஜெபம் பண்ணுறது சொல்லுங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் மூணு நாள் ஜெபம் பண்ணிக்கிறல்ல, மூணு நாள் உபவாசம் உங்கள்கிட்ட, இன்னும் நாலு நாள் போடு, மூணு நாளும் ஏழு, மூணு நாளும் ஏழு. அப்போ ஏழு என்பது பரிபூர்ணம். ஏழு நாள் உபவாசம் போடு, வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். ஏழு நாள் உபவாசம் போட்டு பாருங்கள், உடம்பு நாறி போயிடும், உடம்பு நாறி போயிடும். நாறி போயிட்ட அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க? அப்படியே எலும்பாக வந்துட்டுப்பீங்க, என்ன பேச, ஏழு நாள் உபவாசம் போட்டேன், எப்படி ஆயிட்டேன் பார்த்துருக்கீங்களா? எதிர்த்து நிற்கிற இடத்துல எதிர்த்து நிற்கிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க, எங்கே எதிர்த்து நிற்கணும் அங்கே எதிர்த்து நிற்கிறது கிடையாது. தேவையில்லாதல யோசிக்குது, உபவாசம்தான் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு. விசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது தான் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு. ஆமென். நிறைய பேருக்கு இது உள்ளே வந்துடுது பாருங்க, கண்ணீர் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு. கிடையவே கிடையாது. விசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வேதம் சொல்லுதுங்க, விசாசுக்கு எதிர்த்து நில், எதிர்த்து நில், போய் நில் உன் பிரச்சனை முன்னாடி. இந்த பிரச்சனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த அழுத்தம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த கண்ணீர் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த வேதனை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சொன்னா, கிருபையை கொண்டு, கிருபையில் இருக்கிற நிறைவை கொண்டு, விசுவாசத்தினாலே விசாசுக்கு எதிர்த்து நின்று சகலத்தையும் நான் சொந்த கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் பிரதர், உங்க பிரச்சனைக்கு மூணு நாள் உபவாசம் போடுங்கன்னா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவனே ஏறி உங்க மேலே உட்காந்துக்கிற மாதிரி, இன்னும் நாலு நாள் போடுங்க, இன்னும் சந்தோஷம், இன்னும் கொஞ்ச நாள் டிராவல் பண்றான். ஆமென். உபவாசம் தீர்வல்ல, கண்ணீர் தீர்வல்ல. என்றைக்கு வார்த்தையின் அறிவோடு எதிர்த்து நிற்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கைக்கு தீர்வு, அன்னைக்குதான் உங்க பிரச்சனைக்கு விடுதலை. உங்க வாழ்க்கையில என்னைக்கு அனுமதிக்கிறீங்களோ தேவ கிருபைய, தேவ வார்த்தைய, தேவ வாக்கு தத்தத்தை என்ன அனுமதிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை வெளிச்சத்தை பார்க்கும். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்ற அந்த வார்த்தை வரவிரி இருள் இருந்தது பாருங்க, வெளிச்சம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது இருள் நீங்கினது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் விசுவாசம் ஏத்து நிற்க முடியும். எப்படி வர முடியும் எங்கிட்ட வியாதி? எப்படி வர முடியும் எங்கிட்ட பிரச்சனை? எப்படி வர முடியும் எங்கிட்ட அழுத்தம்? எப்படி வர முடியும் எங்கிட்ட ஏமாற்றுதல், தருத்திரம்? எப்படி வர முடியும்? நான் அனுமதிச்சா வரும். ஏமே எல்லாம் கடவுள் கையில் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. எதுவும் கடவுள் கையில் இல்லை பிரதர், எல்லாம் உங்க வாயில் இருக்கு பிரதர். சொல்லுங்க, என் வாயில் இருக்கு பிரதர். கடவுள் கையில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, என் வாயில் இருக்கு பிரதர்னு சொல்லுங்க. ஏமே பேசி பாருங்க, நன்மையும் ஜீவனமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கியா? தீர்காயுஷ் எங்க இருக்கு? நாள் கர்த்தர் கையில் இருக்குது. போகும்போது வரும்போது தான் செத்தான் நல்லாயிருக்கும். சூப்பரான வார்த்தை, அருமையான வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் போயிட்டு அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா, எனக்கு தலையெழுத்துன்னு உன்னை போய் கட்டிக்கினம்பாரு, என் வயிற்றுல வந்து வாசிச்சு பாரு, முடிஞ்சு போச்சு எல்லாம். விசாசு கையில் நீங்களே ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்குற மாதிரி, வாப்பா உனக்கு வரவேற்கிறேன், என் வீட்டுக்கு நீ தான் விருந்தாளியும் நீங்களே கொடுக்குற மாதிரி. எதிர்த்து நிற்கணும், என் வயிற்றுல பிறந்தது நல்லாயிருக்கும். ஆமென். எனக்கு கட்டினது இப்போ நல்லா இல்லைனாலும் நல்லா ஆயிடும். ஏமேன். உண்மைதானே? நல்லா ஆக்குறது எப்படின்னு பேசினா, நல்லா இருக்கிறத இன்னும் போட்டு குறைஞ்சினே இருந்தால் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லாமல் தான் போகும், நல்லா ஆகும். சொல்லுங்க, நல்லா ஆகும். மரணமும் ஜீவனும் நம்மகிட்ட கொடுத்துட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா.
நல்லவர் இன்பமா